श्रीमान वेंकटनाथार्य कविता की ककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि 18 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 19வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். முதல்ல எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் அடைய பாகவதாளுக்கும் அடைய விஜயாபிச்சுக்கிறேன். ஒரு மாசம் விளம்பரம் ஆயிடுத்து, இருந்தாலும் அதே உற்சாகத்தோட எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்றதாக பிரார்த்திக்கிறேன். அது எல்லாருக்கும் அந்த உற்சாகத்தை மறுபடியும் கொண்டு வரத்துக்கும் பிரயத்தனப்படுறேன். ஸ்லோகங்கள் கடினமா இருந்தா இருந்தா கூட, கடினமான ஸ்லோகங்களா இருந்தா கூட எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது அப்படின்றதான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். ஸ்லோகங்கள் இன்னும் பெருசா இருக்கு, அதுவும் அழகா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் பெரிய ஸ்லோகம் சொல்றாரோ, கடினமா சொல்றாரோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அதுல அழகு ஏறுறதுன்னு அர்த்தம். மெருகேற்றி சொல்றார், சப்தங்கள்ல மெருகேற்றுறார், அர்த்தங்கள்ல மெருகேற்றுறார். அதனால நம்ம வந்து கொஞ்சம் சின்சியரா அதை பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு இதுல என்ன ஈஸியா புரியும், நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு புரியும். பிரகிருஷ்யந்தாம் அஸ்மத் பரமிதர காலே விதிமுகாஹ வயம் மாதஸ்தே வா தவனுதினஸ் தவனுதிதசாயாம் சமதியஹ நிகர்ஷோத்கர்ஷௌஸ்தாம் நிஷிது சசிகத்யோதமஹசோஹ ஜிலேன்னு முடியுது. ரொம்ப ஜட்டிலமா இருக்கு அப்படிங்களா அது. ஆனா இது அவ்வளவு ரொம்ப சுலபமான பாவம் தான். பாவம் ரொம்ப சுலபம், சப்தம் தான் கொஞ்சம் அப்படி போடுறார். கஷ்டமான சப்தங்கள், சில 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 அழகழகான சப்தங்களை போடுறார். கடினம்ன்றது சாதாரணமா அப்படி தோணும், ஆனா நம்ம அண்ணா வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அதெல்லாம் ரொம்ப அழகுன்னு புரியும். பிரகிருஷ்யந்தாம் அஸ்மத் பரம் இதர காலே விதிமுகாக, அஸ்மத் பரம் இதர காலே விதிமுகாக வயம் மாதா, ஹே மாதான்னு சம்போதனம், மாதா தே வா தவ நுதி தசாயாம் சமதியா நிகர்ஷோத்கர்ஷௌ என்பதாக பதச்சேதம். மறுபடியும் ஒரு தடவை பதச்சேதம் பண்ணி ஸ்லோகம் சொல்றேன், சாவதானமா கவனிங்கோ. பிரகிருஷ்யம் தாம் அஸ்மத் பரம் இதர காலே விதிமுகாஹ வயம் மாதா தே வா தவ நுதி தசாயாம் சமதியா நிகர்ஷோத்கர்ஷௌ தாம் நிஷி து சசிகத்யோத மகசோ விவா கஹ வா வேதா வினகரகர வினகரகர வ்ராத ஜடிலே என்பதாக ஸ்லோகத்தினுடைய பதச்சேரங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை மெதுவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாதா அப்படின்றது சம்போதனம், அதனால சம்போதனத்தை முதல்ல எடுத்துக்கணும். ஹே மாதான்னு அர்த்தம் தாயாரே அப்படின்றதாக அழகா கூப்பிடுற, கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்ற. அவளுக்கும் தெரிஞ்சிருக்க விஷயம்தான், இவருக்கும் தெரிஞ்சிருக்க விஷயம்தான். இருந்தாலும் ஒரு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்க நல்லது. ஏன்னா ஒரு ரெண்டு பேர் மீட்டிங் பண்றான்னா ரெண்டு விதம் மீட்டிங்ல ரெண்டு விதமான விஷயம்தான் இருக்கு. ஒன்னு முன்னையே தெரிஞ்ச விஷயம், ஒன்னு புதுசாக நிர்ணயம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றதாக ரெண்டு விஷயம் இருக்கும். அத என்ன நீங்க என்னதான் எப்பேற்பட்ட மீட்டிங்கா இருக்கட்டும், அதை நீங்க ஏ பி அப்படின்னு ரெண்டு பார்ட்டா ஒரு ஒரு விதமா பிரிக்கலாம். இதுக்கு மின் மீட்டிங்ல என்ன நடந்தது எல்லாரும் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், இந்த மீட்டிங்ல என்ன பண்ணணும் அவ்வளவுதான், ரெண்டே விஷயம் தானே. அந்த மாதிரியாக இப்ப வந்து இது எல்லா அவர் தாயாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சுவாமிக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு தடவை சொல்லிட்டு இது நம்மளுக்குள்ள இருக்கிற மேட்டர் தெரிஞ்ச விஷயம் தானே, அதே மாதிரி நடந்துக்கணும்ன்றதா இன்டைரக்டா பிரார்த்தனை பண்ற மாதிரியாக ஒரு அமையும். அது ஏன்னா சில விஷயங்களை நம்ம அப்படிதான் தயக்கத்தோட ஆரம்பிப்போம். ஒரு விஷயத்த சொல்லணும்னாக்க ரொம்ப பெரிய வாழ்க்கத்துல போய் ஆரம்பிக்கிறோம்னாக்க, ஆண்டவன்ட்ட போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், சொல்லணும், பிரார்த்திக்கணும், விஜ்ஞாபிக்கணும்னாக்க எவ்வளவு கொஞ்சம் பயந்துண்டு பயபக்தியோட ஆரம்பிப்போம். அந்த மாதிரியாக இவரும் அதே மாதிரி ஆரம்பிக்கிறார். மாதா அஸ்மத் பரம் விதிமுகாக இத்தர காலே பிரதிஷ்யந்தம் அஸ்மத் பரம் அந்த பதத்தை எடுத்துக்கணும். அஸ்மத் பரம் எங்களை காட்டிலும், அஸ்மத் பரம் அஸ்மத் அபேட்சையா பரம், நாங்க எங்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக, விதிமுகாக விதின பிரம்மா முதலியவர்கள் இதர காலே
மற்ற சமயங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ற சமயங்களை தவிர மற்ற சமயங்கள்ல அவ எல்லாம் வசதியாவே இருக்கட்டும். பிரகிருஷ்யம் தாம், பிரகிருஷ்டம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லையா, பிரகிருஷ்யதி அப்படின்னா அதே அதையே தாத்து ஆகும். பிரகிருஷ்யதாம் பிரகிருஷ்யதாம் பிரகிருஷ்யம் தாம், அவர்கள் எங்களை காட்டிலும் உயர்ந்து விளங்கட்டும். அதாவது மாதா ஆத்மத்வரம் பிரகிருஷ்யம் தாம், எங்களை காட்டிலும் பிரகிருஷ்யம் தாம் உயர்ந்தவர்களாக இருக்கட்டும். யார்கள்? யார்? விதிமுகாக, விதி முதலியவர்கள், பிரம்மா முதலியவர்கள், முக சத்தம் அது முதல், அது முதலானவர்கள், பிரம்மா முதலானவர்கள். இதனை காலே ஸ்தோத்திரம் பண்ற சமயத்தை தவிர மற்ற சமயத்துல அவ கிரேட்டாவே இருக்கட்டும். வயம் சேவா, நாங்களோ அவர்களோ, வயம் எங்களை போன்ற கவிகள், சாதாரண கவிகள், சேவா அவர்களை போல உயர்ந்த கவிகள், இவர் இவர்கள் இருவரும் தவமுதி தசாயாம் உன்னுடைய தோற்றம் பண்ற சமயத்தில் உன்னுடைய வணக்கத்தை உன் திருவடியில் வணக்கம் தெரிவிக்க வேண்டிய நிலையில் உள்ள சமயத்தில் சமதியா சமமான புத்தியுடையவர்கள் தான் இருவரும். அது எப்படி சொல்ற அப்படின்னாக்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. மத்த சமயத்துல பிரம்மா முதலானவர்கள் சிருஷ்டி பண்றா, அவள்லாம் இந்திராதிகள் தேவதைகள், அவள்லாம் வந்து பலனை விதவிதமான பலனை கொடுக்குறா, சொத்தாதிகளை கொடுக்குறா, யாக யஜ்ஞாதிகள்ல அறிவ ஸ்வீகாரம் பண்றா, இந்த மாதிரி உயர்த்திகள்லாம் அவர்களுக்கு மற்ற சமயத்துல இருந்துட்டு போகட்டும். ஆனா ஸ்தோத்திரம் பண்ற சமயத்துல நாங்களும் அவளும் ஒண்ணுதான் இல்லையே, அது எப்படி? அவள்லாம் ரொம்ப பெரிய கவிகள், நீ சாதாரண கவியாச்சே அப்படின்னு ஒரு வித்தியாசம் சொல்லலாமோ அப்படின்னாக்க அது சொல்ல முடியாது. சமதியா சமமான புத்திகள் தான் எங்கள் இருவருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டார். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தாயாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இதற்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை எப்படி ப்ரூவ் பண்றான்னு தான். சசிகர்த்தியோத மகசோகோ, சசி என்றால் சந்திரன், கர்த்தியோத்தம் என்றால் விட்டில் பூச்சி. சசிகர்த்தியோத மகசோகோ, சசி என்று சொல்லக்கூடிய சந்திரனின் வெளிச்சத்திற்கும் கர்த்தியோத்தம் என்று சொல்லக்கூடிய கர்த்தியோத்தம் என்று சொல்லக்கூடிய விட்டில் பூச்சி, அதாவது விட்டில் பூச்சி இல்ல, அது அந்த ஒரு லைட்டோட ஒரு பூச்சி பறக்கும் இல்லையா, அதுக்கு பேர் அது அந்த பூச்சி சத்யோதம்னு பேர். சத்யோதம் மகசோகோ, இது ரெண்டுத்துக்கும் இருக்க தேஜஸ் இருக்கு. இதுல நிகர்ஷ உத்தர்ஷவு, இதுல தாழ்வு உயர்வு என்பது இருந்துட்டு போட்டோம். எப்போ? நிஷி ராத்திரி வேளையில இருந்துட்டு போறோம். ராத்திரியில பார்த்தா சந்திரன் அதிகமா பிரகாசிப்பான், இந்த சின்ன பூச்சி இருக்கே அது சின்ன பிரகாசமா இருக்கும், அது ராத்திரி வேளையில. அதாவது ஸ்தோத்திரம் பண்ற சமயத்துல அவ உயர்ந்தவர்கள் நாங்கள், துதி தசாயா இத்தர காலத்துல அவள்லாம் உயர்ந்தவர்கள் நாங்கள் மட்டமானவர்கள். ஆனா ஸ்தோத்திரம் பண்ற சமயத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டு பேரும் அல்பஜ்ஞால் தான், அவரும் அல்பஜ்ஞர் நானும் அல்பஜ்ஞர், அவ்வளவுதான். அந்த லெவல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அது எதிரான உதாரணம் சொல்ற சசிகர்த்தியோத்த மகசோகோ, சந்திரனுடைய மின்னணி பூச்சியினுடைய ஒளிகள் இரண்டும் ராத்திரி வேளையில் வேணுமென்றால் தாழ்ந்ததாகவும் உயர்ந்ததாகவும், நிகர்ஷா உத்கர்ஷ, நிகர்ஷ தாழ்ந்தது, எது மின்மினி பூச்சியினுடைய அந்த ஒளியானது மிகவும் தாழ்ந்ததாக இருக்கிறது. சசி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய மகசானது, மகஸ்னக அதனுடைய ஒளி, மகஸ்ன தேஜஸ், அந்த மகசோகோ அது தீவசனம். சசி கத்தியோத மகசோகோ, சசி யுகத்தி தீவசனம், மகசா மகசோகோ மகசாம் அப்படின்னு. நிகர்ஷ உத்கர்ஷவும் தாழ்மை தாழ்ந்ததும் உயர்ந்ததும், நிஷித்து தாம் ராத்திரியில் வேண்டும் என்றால் இருந்துட்டு போகட்டும், தாம் அந்த பிரயோகம் இருக்கட்டும். ஆனா தினகரகிராக்கஜதியே, சூரிய கிரணங்களால் சூரிய கிரணங்களின் கூட்டத்தால் பின்னி பிணைந்த அந்த திவாகளில் போவாபேதா, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? சந்திரனும் பளிச்சுன்னு தெரிய போறதில்லை, மின்வினை பூச்சியும் பளிச்சுன்னு தெரிய போறதில்லை. ஸோ மற்ற சமயத்துல வேணா தேவதைகள் பிரம்மாதிகள் உயர்ந்தவர்களாகவும் நாங்கள் தாழ்ந்தவர்களாகவும் இருந்துட்டு போறோம். ஆனா உன்னை ஸ்தோத்திரம் பண்ற சமயத்துல நாங்க ரெண்டு பேரும் சமானமான புத்திக்காரர்கள் தான், புத்தியுடையவர்கள் தான். அதனால அவளுடைய ஸ்தோத்திரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், என்னுடைய ஸ்தோத்திரத்துக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் என்று தாயார் கொடுக்க கூடாது. இது அக்ரிமெண்ட் வாழ்ந்துகள், அதை இந்த ஸ்லோகத்தினால தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க ஸ்லோகம் என்ன அழகா, இப்ப எவ்வளவு இப்ப அழகுன்னு புரிஞ்சிடும் பாருங்க ஸ்லோகம். ஒவ்வொரு பதமும் நம்மளுக்கு இஃப் இட் ரிவீல்ஸ் இட்ஸ் மீனிங் லேட்டர் த ஸ்லோகா பிகம்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இல்லையா. அந்த மாதிரி பிரகிருஷ்யந்தாம் அஸ்மத் பரம், அஸ்மத் எங்களை காட்டும் உயர்ந்ததாக இத்தனை காலே, மற்ற சமயத்தில் விதிமுகா
தேவதைகள் முதலானவர்கள் பிரதிஷ்யந்தா உயர்ந்தவர்களாக விளங்கட்டும். வயம் மாதஹா தேவா, ஹே மாதா வயம் வா தேவா, நாங்களாக இருந்துட்டு போட்டோம் அவர்களாக இருந்துட்டு போட்டோம். தவ நுத்தி தசாயாம், உண்மை தோற்றம் பண்ற சமயத்தில் தசையில் சமதியா சமமான புத்தியை சமா தீஹி யயோகோ ஏஷாம் தே சமதியா, சமமான புத்தி தான் எங்கள் இரண்டு நம்ம இந்த இரண்டு வர்க்கங்களுக்கும் மனுஷ வர்க்கத்திற்கும் தேவதைகள் வர்க்கத்திற்கும் அதாவது பிரம்மாதிகளுக்கும் உயர்ந்த ஒரே ஒரே மாதிரி புத்தி தான். நிகழ்ச்ச அதுக்கு ஒரு திருஷ்டாந்த அலங்காரம் இது ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்குற. அது தாயார் நினைக்கலாம் இல்லையா, இத்தனை பேர் இருக்கா பிரம்மாதிகள் எனக்கு வேதங்கள்லாம் இருக்கு, சதுரானன் முதலானவர்கள் சதுர ஆனனன் அதான் ரொம்ப சாதுரியத்தோட பேசக்கூடிய நாலு முகத்தை உடையவன் இருக்கிறான், அவன்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதிலாக அமையறது பிரகிருஷ்யம் தாம் அஸ்மத். ஏன்னா எதிர இருக்கவாள் நம்ம மீட்டிங் பண்ண போவச்ச அவ மனசுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வருமோ அவ்வளவையும் நம்ம இங்கே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தானே போவோம். அதுவும் பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கவா எப்படி எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவா, ஆற்றுல ராத்திரிலாம் உட்காந்து உழைச்சிட்டு தாத்தால ஏந்து அழகா என்னென்ன கேள்வியை எதிர்பார்க்கலாம், எதிர்பார்த்த கேள்விகள் எதிர்பார்க்கப்பட வேண்டிய கேள்விகள் அதுக்கு என்ன ஆன்சர் ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இவரும் போட்டுன்னு வர இவர் தாயார் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க இது இந்த பதில் அப்படின்னு அவரே சொல்றார். பிரகிருஷ்யம் தாம் அஸ்மத்பரம் இதர காலே விதிமுகாக வயம் மாதா தேவா தவ நுத்தி தசாயாம் சமதியா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற. நிகர்ஷோத்கரிஷோஸ்தாம் நிஷித்து ராத்திரிகள் என்ன ரெண்டுத்துக்கும் சசி கத்யோத்த மகசோகோ நிகர்ஷோத்கரிஷோஸ்தாம் தாத்து ஸ்தாம்னுட்டு திவசனாது தாத்துல நிஷித்து நிஷித்து சசி கத்தி நிஷித்து ராத்திரியிலோவனில் சப்தமி பக்தி நிஷித்து சசி கத்யோத்த மகசோகோ நிகர்ஷோத்கரிஷோ தாம் இருந்து விட்டு போகட்டும். திவா கோவா வேதா, திவா என்பது அதிகரண பிரதானமான ஒரு அவ்யயம், திவி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, திவா அப்படின்னு ஒரு அவ்யயம் அது, அந்த அவ்யயத்துக்கு சப்தமி பக்தியே அர்த்தம் இருக்கும், திவின்னு அர்த்தம் சொல்லிக்கணும். திவி இன் டே டைம் கோவா வேதா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ், வேதா கோவா பவதி ந பவதின்னு அர்த்தம், தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த சசி அண்ட் கத்யோத மகசோகோ ரெண்டு தேஜஸுக்கும். தினகர கரவிராபகத்திலே சூரியன் திகழும் பொழுது, தினகர சூரியனுடைய கர தினகர தினகரான்னு தினம் கரோதீதி தினம் கரோதீதி தினகரா தினத்தை செய்கிறான் என்பதால் தினகரன், அவனுடைய கர கிரணங்கள் கிரணங்களுடைய விராதம்ன சமூகம், அந்த சமூகத்தினால் ஜடிலமான வியாப்தமான ஜடிலன வியாப்தம் எல்லா அந்த சூரிய கிரணங்களால் வியாப்தமான அந்த திவா திவி தினத்தில் கோவாபேதா என்ற ரெண்டுத்துக்கும் சந்திரனுக்கும் அந்த கத்யோத்தம் என்கிற மின்மினி பூச்சிக்கும் அந்த ரெண்டுடைய ஒளிகளுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் சமக்காக இருக்க போறது, அதாவது ரெண்டும் பிரகாசிக்க போறதில்லை ஒளிவிட போறதில்லை. அதனால அதே மாதிரிதான் நாங்களும் இந்த உன்னுடைய சோத்திரம் பண்ற சமயத்துல எங்களுக்கு நீ கொடுத்த ஞானத்தை வச்சுட்டு நாங்க பண்றோம், ரெண்டு பேரும் நீ கொடுத்த ஞானத்தை வச்சுன்னு பண்றோம்ன்றது சமானமான தர்மம், அவாவாளுடைய சக்திக்கு ஏற்ப பண்றான்றது சமானமான தர்மம், நான் என் சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்றேன் அவர் அவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்றார். மற்றபடி அந்த மற்ற சமயத்துல வேணா அவருக்கு சிருஷ்டி கர்த்திருக்கும் இருக்கு அது எனக்கு இல்லை, அவருக்கு வந்து நாமரூப வியாக்கரணம் பண்ண முடியும் நம்மளுக்கு பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் வித்தியாசங்கள் இருக்கலாம். நாமரூப வியாக்கரணம் பெருமாள் தான் பண்ற, அனைய ஜீவன் ஆத்மனா அனுப்பிரவிஷன் அனுப்பிரவேசம் பண்ணி பிரம்மா மூலமாக சிருஷ்டி எல்லாம் பண்ற, அந்த வேதத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கார், வேதத்தெல்லாம் சம்ரட்சிக்கிற பொறுப்பையும் கொடுத்துருக்கார், வேதத்துல என்ன காரியங்கள் சொல்றதோ அதே மாதிரி சோ தாமே தபுத்தியான் சர்வம் அசாத் வாயு வாயோ அக்னி இப்படிலாம் சிருஷ்டி பண்ண முடியும் அவரால், எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் நிறைய வித்தியாசங்கள் இருந்தா கூட ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றது என்ற விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சமமானவர்கள் தான், நீ கொடுத்த ஞானத்தினால் நாங்கள் அந்த காரியத்தை பண்றோம், ரெண்டு பேரும் சர்வஜ்ஞால் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்பதாக இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாமந்தது. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். வாக்பிஹ கோரகிதானி தே ஹிருதயதஹ ஸ்தோத்ராணி வாணீபதேஹே அஸ்மாகம் சுமிதாம் ஸ்துதிம் கலயதாம் அப்யம் வதுல்யம் ஃபலம்.
कौबेरीं श्रियमानसे बहुतरैः कश्चित् तपोभिश्चिरापि एनामाशु कुचेलये वजगृहे धानाप्रदानादपि இன்னொரு வாசிக்கிறேன் அப்புறம் பதச்சேதம் பண்றேன் நன்ன கவனிங்கோ வாக்பிஹி கோரகிதானி தே ரசயத ஸ்தோத்ராணி வாணி பதேஹே அஸ்மாகம் சுமிதாம் ஸ்துதிம் ஃபலம் கலயதாம் அப்யம் வதுல்யம் ஃபலம் கௌபேரீம் ஸ்ரீயமானசே பகுதரைஹி கச்சித் தபோபிஹி சிராத் எனாமாசு குசேலயே வஜகிருஹே ஒரு அற்புதமான தாட் ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு தாட் வருது அந்த தாட் தான் இம்பார்ட்டன்ட் பாதுகாசத்துல இந்த மாதிரிதான் ஆயிரம் ஸ்லோகம் ஆயிரம் தாட் அதுக்குள்ள என்ன அவாந்தரமாக ஒரு நாலு தாட் ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு தாட் அப்படி எல்லாம் கூட வச்சிருப்பார் சில சமயங்கள் இல்ல த ஹோல் ஸ்லோகா டுகெதர் வில் கன்வே வண்டர்ஃபுல் தாட் வண்டர்ஃபுல் ஒரு 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 ஞானத்தை கொடுக்கும் நம்மளுக்கும் கொடுக்கும் அது பேர் பண்ணும் ஸ்லோகம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் வாக்பிஹி பதச்சேதம் பண்றேன் வாக்பிஹி கோரகிதானி தே ரசயதா ஸ்தோத்ராணி வாணிபதேஹே அஸ்மாகம் துமிதாம் ஸ்துதிம் கலயதாம் அபி அம்ப துல்யம் ஃபலம் கௌபேரீம் ஸ்ரீயம் ஆனசே பகுதரைஹி கஷ்டித் தபோபிஹி சிராத் ஏனாம் ஆசு உச்சேலா ஏவ ஜகிருஹே தானப்பிரதானாதபி கௌபேரின்னு குபேரனோட குபேரனை பத்தி மூணாவது லைன்ல சொல்லிட்டு குபேரரை பத்தி நாலாவது லைன்ல சொல்றார் முதல் லைன்ல தேவதைகள்லாம் பண்ற ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு தான் பண்ற ஸ்தோத்திரத்தை ரெண்டாவது லைன்ல சொல்றார் பாருங்க என்ன ஒரு அழகி இப்போ பார்க்கலாம் அர்த்தம் அம்ப அப்படின்னு அப்யம்ப துல்லியம் பலம் அம்பன்னு இருப்பாங்க அம்பன்னு மாதா அம்மாவே அம்ப அம்பா அதனால அம்பாளே அப்படின்னு சொல்றா மற்ற சம்பிரதாய அம்சங்கள் அம்பாள் அப்படின்வா நம்மளா சொல்றது இல்லை அந்த மாதிரி சொல்றது ஆனா அம்பன்ற சப்தம் சம்ஸ்கிருதத்துல பிரயோகத்துல அம்பான்னு சொல்லலாம் தப்பு கிடையாது அது சில சப்தங்கள் சில பேர் உபயோகப்படுத்திதான் நம்ம நம்மளுக்கு அம்மா தாயாரே அப்படின்னு தான் நம்ம சப்தம் சொல்லுவோம் அவள்லாம் தாயார் சன்னதின்னு நம்ம சொல்லுவோம் அவள்லாம் அம்பாள் சன்னதின்னு சொல்லுவா இல்லையா மாத்தா அந்த மாதிரி இங்க அம்பான்ற சப்தத்தினுடைய அபபிரம்சம் அபபிரம்சம் தான் தமிழ் அம்பாள்னு வந்திருக்கு அம்ப வாக்பிஹி கோரகிதானி ஸ்தோத்ராணி ஏன்னா கோரகிதானி நபும்சக்கிங்க அது ஸ்தோத்ராணின்ற நபும்சகலிங்க சப்தத்துக்கு விசேஷமா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிராமர் பாயிண்டையும் மனசுல வச்சுட்டே வரணும் அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனசுல நிற்கும் அது வந்து சம்ஸ்கிருதம் வந்து அவ்வளோ சுலபமும் இல்லை அவ்வளோ கடினமும் இல்லை அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஒரு பிரயத்னத்தினால சாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சுலபமான அழகான ஒரு பாஷை தான் வாக்பிஹி எப்படிப்பட்ட வாக்பிஹி அது அது சொல்ற வாக்பிஹி கோரகிதானி ஸ்தோத்ராணி கோரகிதம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா மொட்டுகளான மொட்டுகளான வெளிவரதுன்னு அர்த்தம் கோரகிதம் அப்படின்னா கோர கோரகிதானின்னா அந்த முத்துகளுக்கு பேரு கோரகிதம் அப்படின்னாக்க முத்துக்களாக பூத்த முத்துக்கள் முட்டுள்ள அந்த ஸ்தோத்திரங்கள் ஏன்னா ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு முத்து ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு மொத்து அதனால தொடுக்கப்பட்ட அற்புதமான மாலை அதுதான் நம்ம பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்கிறது வாணிபதேகே வாணிபத்தின்னு யாருக்கு பேரு வாணின்னு சரஸ்வதிக்கு பேரு வாணிபத்தின்னு பிரம்மாவுக்கு பேரு வாணிபதே ஸ்தோத்ராணி அதாவது கோரகிதானி ஸ்தோத்ராணி தே ரசயதா வாணிபதே தன்னுடைய வாக்குகளினால் மொட்டுகளாக ஆக்கப்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரம் என்கிற மாலையை தே உனக்காக ரசயதா செய்கின்ற ரசனை பண்ணுகின்ற வாணிபதேகே சரஸ்வதியினுடைய பதியான பிரம்மாவுக்கும் வாணிபதேகே அதே மாதிரியா சுமிதாம் ஸ்துதின் கலையதாம் அஸ்மாகம் ரொம்ப மிதமான ஸ்தோத்திரங்களை சின்ன சின்ன புஷ்பிதமான ஸ்தோத்திரங்களை ரொம்ப கொஞ்சமான ஸ்தோத்திரங்களை ஸ்துதி கலையதாம் மிதம் நயனர்த்தம் மிதம் அப்படின்னா எண்ண கூடியதுன்னு அர்த்தம் அது அமிதம் என்னவே முடியாத அளவுக்கு ரொம்ப பகூனி ஸ்தோத்ராணி அதுல ரசயதா அப்படின்னு இங்க ஸ்தோத்ராணின்னு பௌவத்தினத்துல சொன்னதுனாலே நிறைய அர்த்தம் பண்ணிக்கணும் இங்க வந்து மிதம் சுமிதாம் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப அல்பமான வெறும் ஆயிரம் ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் ஆயிரம் நம்மளுக்கு என்ன பெருசா இருக்கலாம் பிரம்மாவை பொறுத்தவரை அது பெருசா அவருடைய காலம் எவ்வளவு பெருசு அவருடைய ஸ்தோத்திரம் பண்ற டைம் எவ்வளவு டைம் அதுல எவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அவன்
அதனால அவர் வந்து ரொம்ப நாள் உட்காந்து பண்ணிட்டே இருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் 100 வருஷ காலம் தான் ஜீவிக்கும், அதுல நாங்க 1000 பண்றோம் அப்படின்றதா சாஸ்திரம். இது ஒன்னே வாரையில எவ்வளவு காரியம் பண்ணிட்டு மனுஷியால் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஒரு 1000 சோத்திரம் பாதுகா சோத்திரம் பண்ணதோ இது பண்ணதும் ஒரே ராத்திரி, அது பண்ணதும் ஆச்சரியம், இது பண்றதும் ஆச்சரியம், அது நம்ம வாசிக்கிறதும் ஆச்சரியம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அஸ்மாக்கம் துணிதாம் சுத்தின் கலையதாம் அஸ்மாக்கம், மிதமான ஸ்தோத்திரங்களை செய்கின்ற கலையதாம் செய்கின்ற அஸ்மாக்கம் எங்களுக்கும் அந்த துல்லியம் பலம் தாயாரே ஒரே துல்லியமான பலம் தான் கொடுக்க போறேன், அவர் கொஞ்சம் அதிகம் எனக்கு கொஞ்சம் கம்மி கொடுக்க போறதில்லை. எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, ஏன்னா பலன்னு வரைச்ச என்ன ஆகும் அப்படின்னா இவரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார், அவரும் ஸ்தோத்திரம் பண்ணார், அவ்வளவுதான் தாயார் நினைச்சுப்பாளே தவிர இவர் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணார், இவர் கம்மியா ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்லாம் நினைச்சுக்க மாட்டேன். ஏன்னா பெரிய மனுஷன் பண்ணுன்றது என்னன்னா சம்பாவனையில வித்தியாசம் பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பாவனை பண்ணிடுவோம். அது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்க என்ன பாட்டு யோகம் அதனால எனக்கு அதிகம் கொடுக்கணும்வா, சில பேர் சில பேர் மூலம்தான் தீனம் பண்ணார் அவருக்கும் அவ்வளவு கொடுக்குற எனக்கும் அதுவே கொடுத்தா நல்லா இருக்குமான்னு கேட்பா. ஆனா அதெல்லாம் தாயார் விஷயத்துல அப்படி கிடையாது, ஒரே மாதிரிதான் எல்லாரையும் ஒரே மாதிரிதான். அம்மா அம்மாவை அம்மாவை சொல்லி குழந்தைகளை சமமா தானே பார்ப்பான், அவள் அவளுக்கு ஏத்த மாதிரி அவர் சமமா தான் பார்ப்போம் எங்களுக்கு. ஆனா ஒரே சமயத்துல அதே சமயத்துல அவர் ஜெகத்தே குடும்பக்கரா இருக்குச்ச, ஒருத்தருக்கு நிறைய பசங்க இருக்குச்ச, நிறைய சம்பாவனை பண்ணாலும் சமமா தான் ஆகும் அது. ஏன்னா எனக்கு ரெண்டு பேர் தானே, நாங்க எங்க ரெண்டு பேர் தானே பாத்துக்கணும், ரெண்டு பேரை பாத்துக்கிறதுக்கு நீ கொடுத்தது போறோம். அவருக்கு சகத்திர குடும்பியவர், 1000 குடும்பம் இருக்கு அவருக்கு, அவருக்கு கொஞ்சம் அதிகம் கொடுத்தாலும் எனக்கு கொஞ்சமா கொடுத்தாலும் சமந்தான் அர்த்தம், அந்த மாதிரியும் அர்த்தம் வச்சுக்கேன். அதாவது பலன்ல ரெண்டு பேருக்கும் துல்லியத்தை சொல்றேன். இன்னும் ஸ்லோகத்துல ஞானத்தினுடைய துல்லியத்தை சொன்னேன், ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஞானம் தான் சமதியா அப்படின்னு சொன்னேன். இப்ப பலனும் துல்லியம் தான் அப்படின்னு சொல்றேன். அஸ்மாக்கம் சுமிதாம் சுத்தின் கலையதாம், அவளுக்கு வந்து ஸ்தோத்ராணி ரசேதா வாக்கிஹி, எப்படி கோரஜிதாணி ஸ்தோத்ராணி ரசேதா வாணிபதேஹே அஸ்மாக்கம் ச துல்லியம் பலம், சமமான பலன். இந்த ரெண்டு லைனை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. வாக்கிஹி தே உன்னுடைய ஸ்தோத்ராணி ஸ்தோத்திரங்களை ரசயதா செய்கின்ற வாணிபதேஹே வாணிபதியான பிரம்மாவிற்கும் அஸ்மாகம் எங்களுக்கும் நாங்கள் எப்படி சுமிதாம் ஸ்துதிம் கலையதாம் அஸ்மாகம், சுமிதாம் ஸ்துதிம் கலையதாம்ன்றது அஸ்மாகம்ன்ற சப்தத்துக்கு விசேஷம் அப்ஜெக்டிவ். சின்ன ஸ்தோத்திரங்களை பண்ணுகிற எங்களுக்கும் நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணுகிற வாணிபதிக்கும் அம்ப துல்லியம் பலம், துல்லியமான பலன் தான். அதுக்கு சொல்ற கஷ்டத்து ஒரு உதாரணம், திஷ்டாந்த அலங்காரமே இதுவும். கஷ்டத்து எவனோ ஒருத்தன் என்ன பண்ணான், சிதா பகுதரை தப்போபி ரொம்ப காலமாக உட்கார்ந்து தபஸ் பண்ணி, பொறுமையோட தபஸ் பண்ணி சௌபேரின் ஸ்ரீயம் ஆனசே, சௌபேரின் ஸ்ரீயம் ஆனசே, சௌபேரின் சௌபேரியும் ஸ்ரீயம் ஆனசே, குபேர சம்பந்தியான ஸ்ரீ லக்ஷ்மி, குபேரனுக்கு எவ்வளவு சம்பத்தி இருக்கோ அந்த கௌபேரியும் ஸ்ரீயம் ஆனசே அடைந்தான். சௌபேரியும் ஸ்ரீயம் ஆனசே, யாரு யாரோ ஒருத்தன் தபஸ் பண்ணி குபேரனுக்கு நிகரான ஒரு சம்பத்தியை அடைந்தான். கஷ்டத்துன்னு அவன் பேரை சொல்லணும்னு ஆசைப்படுது, ராவணன் இருக்கான் இல்லையா, அவன் குபேரனுக்கு சமமான சம்பத்தியை அவன் அடைந்தான். குபேரன் வந்து எல்லாத்தையும் எடுத்துணும்ட்டான் கஷ்டத்துன்னு சொல்லிட்டான். யாரோ ஒருத்தன் ராவணனோ ஏனோ இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் அவரு குபேரனே கூட வச்சுக்கோம், குபேரனே ரொம்ப தபஸ் பண்ணிதான் அந்த குபேரனுடைய சம்பத்தியை அடையறான்னு வச்சுக்கங்களேன். ஆனா அதே மாதிரியாக அவ்வளோ பெரிய தபஸ் எல்லாம் பண்ணாம குஜேதர் என்ன பண்ணார், ஜஸ்ட் போயிட்டு அதே மாதிரியான ஒரு சம்பத்தியை வாங்கிட்டார். ஏனாமேவ இதே சம்பத்தியையே, ஏனாம்ன்றது இந்த சம்பத்தி, கௌபேரியும் ஸ்ரீயம்ன்றது அவருக்கும் குபேரன் மாதிரியான ஒரு ஐஸ்வர்யமானது குச்சேலருக்கும் கிடைச்சது. ஏனாமேவ குச்சேலா தானா பிரதானாதபி ஆசிச்சுக்கிறேன், சும்மா அதுல கொடுத்துட்டு கூட வாங்கி வந்துட்டேன். அதாவது என்னன்னாக்க, நான் வந்து ஒரு 1000 ஸ்தோத்திரத்துல வாங்கிட்டு வரத்தான், பிரம்மா வந்து அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், கஷ்டத்து எவனோ ஒருத்தன் தபோபிஹி சிராது சௌபேரியும் ஸ்ரீயமானசே, குபேரனுடைய சம்பத்தை அடைந்தான் கஷ்டத்து எவனோரோ எவனோ ஒருவன். ஆனால் இதே அந்த ஐஸ்வர்யத்தை கௌபேரியும் ஸ்ரீயம் ஏனாமேவ, ஏனாமேவன பின்ன சொன்ன கௌபேரியும் ஸ்ரீயம் அதுவும் ஸ்ரீலிங்கம், அதனால ஏனாம்னு வந்தது, ஏஷாம் ஏனாம் அப்படின்னு ரெண்டு ரூபம், ஏதாம் ஏனாம் அப்படின்னு ரூபம், ரெண்டு ரூபம் வரும் ஏத சப்தத்துல ஸ்ரீலிங்கத்துல. அந்த ஏனாமேவ இந்த ஸ்ரீ இந்த லக்ஷ்மியே கௌபேரியும் ஸ்ரீயமேவ குச்சேலா குச்சேலர் தானா பிரதானாத்து அப்படி வெறும் அவளை மாத்திரத்தையே கொடுத்துட்டு கூட
ஆசிரியர்களுக்கு சீக்கிரமாக வாங்கினு வந்தார். இவன் ரொம்ப நாள் கழிச்சு தபசனுடைய பலனாக அடைந்த கௌபேரி ஸ்ரீயன் அவர் வெறும் ரொம்ப சீக்கிரமாவே அவளை கொடுத்து வாங்கிட்டார். அதனால என்னன்னாக்கா சந்தோஷப்படுத்துறதுன்றது தான் முக்கியமே தவிர நீ எவ்வளவு நாள் சந்தோஷப்படுத்தினா நீ எவ்வளவு நாள் சந்தோஷப்படுத்துற அப்படின்றதுல வித்தியாசம் கிடையாது. நான் 1000 ஸ்லோகத்துல சந்தோஷப்படுத்துறேன், அவர் வந்து 10000 ஸ்லோகத்துல சந்தோஷப்படுத்துறார் அப்படின்றது தான் வித்தியாசமே தவிர குச்சேலர் வந்து வெறும் அவளை கொடுத்தே சந்தோஷப்படுத்திட்டார், சீக்கிரமாவே சந்தோஷப்படுத்திட்டார். அதே கௌபேரி சம்பத்தியை அடைய குபேர சம்பந்தியான சம்பத்தியை அடையறதுக்கு ரொம்ப நாள் தபஸ் பண்ணான். சோ அதனால என்னன்னாக்க அவர் பாவம் பிரம்மா ரொம்ப நாள் உட்கார்ந்து எழுதுற நான் கொஞ்ச நாள்ல எழுது வாங்க ரெண்டு பேருக்கும் துல்லியமான பலன் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சாதிக்கிறேன். அஸ்மாகம் சுமிதாம் ஸ்துதிம் கலயதாமப்யம் வதுல்யம் ஃபலம் கௌபேரீம் ஸ்ரீயமானசே பஹுதரைஹி கஷ்சித் தபோபிஹி சிராத் யேனாமாசுகுசேல ஏவ ஜகிருஹே தானா ப்ரதானாதபி. ரொம்ப அழகான ஸ்லோகம், அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் எனக்கு எண்ணம். நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல சமமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு சேர்த்து தயார் இந்த பிரார்த்திக்கும். நான் சொல்றவனுக்கும் நீங்க கேட்கிறவளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்கணும், லோகத்திலையும் அதே மாதிரி பலன் கிடைக்கணும். அர்த்தம் கிடைக்கிறதுன்ற இப்போ உடனே கிடைக்கிற பலன்லையும் சமமான பலன் கிடைக்கணும். அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி மனசுல சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷம் உங்களுக்கும் இந்த ஸ்லோகத்தால கிடைக்கணும். ஆசந்தன்யதமான் குணாத்தவபூனாஸ்வாத்யசக்ராதயஹாம் கிருண்ணந்தோபி குணாநவாமதகணான் மாதஸ்கிருதார்த்தாவயம் ஆசாமந்தி சுதாசரன் சுமனதான் வித்ராம்சகோராஸ்கரான் ஐநாம் கான விசேஷமர்த்தி சமனம் தத்ரோபயேஷாமபி ஆசந்தன்யதமா குணாஸ்தவ பஹூனாஸ்வாத்ய சக்ராதயஹாம் கிருண்ணந்தோபி குணாநவாமதகணான் மாதஸ்கிருதார்த்தாவயம் ஆசாமந்தி சுதாஜரன் சுமனதா வித்ராம்சகோராஸ்கரன் ஐநாம் கான விசேஷமர்த்தி சமனம் தத்யோபயேஷாமபி. ஒருத்தர் நிறைய தீர்த்தம் சாப்பிட்டாதான் சந்தோஷப்படுறார், ஒருத்தர் கொஞ்சம் ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்டு சந்தோஷப்படுறார். சந்தோஷம் தானே முக்கியம். ஒரு கவி சொன்னான் அந்த பயமபி பரிதுஷ்டா வல்கலைகி, நாங்களும் சந்தோஷப்படுறோம் சாதாரண வல்கலத்தை மறுபடிய தரிசிந்து நாங்களும் சந்தோஷப்படுறோம். ஏ ராஜாவே உனக்கும் சந்தோஷம் எப்ப கிடைக்கிறதுன்னா நல்ல பீதாம்பரத்தை உட்கிண்டாதான் சந்தோஷப்படுது. வல்கலைகி தொன் துகூலை சமைவ பரிதோஷா, சந்தோஷம்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒண்ணுதான். நான் வல்கலத்தை உட்கிந்து சந்தோஷமா இருக்கேன், நீ வந்து பட்டு பீதாம்பரத்தை உட்கிந்து சந்தோஷமா இருக்க. சந்தோஷம்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணு கூலை சமயக நிர்விசேஷோ விசேஷம், அதை தவிர வேற ஒன்றும் விசேஷம் கிடையாது. ஆனா விசேஷோ விசேஷம் ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறான் அந்த கவி. பயமிக பரிதுஷ்டா வல்கலைகி கொங்கு கூலைகி சமயக பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷம். அது என்ன சொல்றான், சத்து பவதி தரித்ரா எஸ்ய கிருஷ்ணா விஷால், யாரா தரித்திரம் லோகத்துல அப்படின்னா யாருக்கு ஆசை ரொம்ப அதிகமா இருக்கோ அவன் தான் வந்து தரித்திரன். ஏன்னா நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போராது அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு இந்த 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் அடுத்த மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தையே கொடுக்காது, என்னைக்குமே சந்தோஷம் வராம போயிடும். அதனால சமைவ பரிசு சத்து பவதி தரித்ரா எஸ்ய கிருஷ்ணா விஷாலா, யாருக்கு கிருஷ்ணா விஷாலமா இருக்கோ தாகம் பசி அதாவது சம்பாதிக்கிறோன்னு ஆசை யாருக்கு அதிகமா இருக்கோ அவன் தரித்திரன். மனசுட்ட பரிதுஷ்டே மனசு வந்து சந்தோஷமா எடுத்துனா கோசலான் கோ தரித்ரா, யார் பணக்காரன் யார் வித்தியாசமே இல்லாம போயிடும், மனசு சந்தோஷமா எடுத்துனா. வேண்டாம்னு சொல்றான் பிச்சைக்காரன், என்ன பண்றான் இன்னைக்கு வேண்டியது முடிஞ்சிருக்குன்னா எனக்கு ஒண்ணு வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொல்றான். ஏன்னா சில பேர் இருப்பா அதுலயே வச்சுட்டு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறவளும் உண்டு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவா, சரி இன்னைக்கு வந்துட்டா போறோம் இன்னைக்கு சாக்காச்சு நாளைக்கு பெருமாள் கொடுப்பார் அப்படின்ற எண்ணம் இருக்கிற மனுஸ்மிருதியில ரொம்ப அழகா சொல்றாரு மனு. ஏன்னா யாவத் பிரியேத ஜெகரம் தாவத் சொத்துவம் ஹி தேகினாம், நம்ம வயது எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் நம்பிடுது, மத்ததெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தா அது நம்பிடுது இல்லை அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக இப்ப வந்து சந்தோஷப்படணும்,
இதுல இந்த சந்தோஷம்ன்றது எப்படி நமக்கு கிடைக்கிறது, அவளுக்கு எப்படி கிடைக்கிறது, இதுல என்ன வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் கிடைக்கிறதுல தாரதமியம் இருந்தாலும் கூட அது வந்து அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாதுன்னு சொல்ல போற. ஆசன் தன்யதமாகான், ஆசன் தன்யதமாக குணாக சவ பகூன் ஆஸ்வாத்திய சக்ராதய. ஏன்னா சில பேருக்கு வந்து தாகம் எடுத்தா எவ்வளவு தாகம் எடுக்கிறதோ அவ்வளவு தீர்த்தம் சாப்பிடணும் முடியும், அவ்வளவு தீர்த்தம் சாப்பிட்டதானே சந்தோஷம் ஏற்படும். அது மாதிரி அவளுக்குலாம் ரொம்ப தாகம் இருக்கும் இந்த ஸ்தோத்திரம் பண்ற விஷயத்துல, அதனால நிறைய ஸ்தோத்திரம் பண்றா. அதை பகூன் ஆஸ்வாத்திய பகூன் குணான் ஆஸ்வாத்திய, ஹே தாயாரே உன்னுடைய அத்தியதிகமா, ஹே மாதகான் இருக்கு இதுலயும், மாதஹா கிருத்தார்த்தாலயம் இருக்கு, மாதஹான் தவ பகூன் குணான் ஆஸ்வாத்திய உன்னுடைய நிறைய குணங்களை சாப்பிட்டாவிட்டுதான் அனுபவிச்சாட்டுதான் சக்கராதயா தன்யதமாக ஆசன். சக்கராதயா இந்திர சக்கரஹன் இந்திரன் இருக்கு, சக்கராதயா தன்யதமாக ஆசன். அவ தன்னுடைய ஃபார்ச்சுனை அவ திங்க் பண்ணா, நம்ம ரொம்ப ஃபார்ச்சுனேட் ஃபார்ச்சுனேட் அப்படின்னு எப்படா தாட் வந்ததுன்னா நிறைய ஸ்தோத்திரம் பண்ணாட்டு தான் வந்தது. ஆனா நாங்க எப்படிதாங்க, கிரண்ணந்தோபி குணார்ணாமிருத்தகணம், அந்த குணார்ண சமுத்திர குணம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரம், அதுல இருந்து தெரிகிற ரெண்டு திவலைய நாங்க ஆஸ்வாதனம் பண்ணிட்டு கூட நாங்க கிருத்தார்த்தால் ஆயிடும். We became satisfied. We become satisfied by two, three drops of water, drops of water, like nectar, like guna, qualities of you. அதை நாங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நாங்க சந்தோஷமாயிடும். அவங்க என்ன பண்றா, நிறைய பகவான் குணான ஆஸ்வாத்திய தன்யதமாக அவ தன்னை தன்யாதான் நினைச்சா. நாங்களும் அந்த ரெண்டு மூணு திவலை அதனுடைய குணாமிர்தத்துல இருந்து, குணம்ன்ற ஒரு பெரிய அமிர்த கடல், அதுல இருந்து தெரிக்கிற அந்த கடையின் போது தெரிக்கிற அவர் ரெண்டு மூணு திவலைகளை எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு அதை ஆஸ்வாதனம் பண்ணிட்டு, ஆஹா என்ன அழகான அற்புதமான குணம் பெருமாளுடையது அப்படின்னு நாங்க ஆஸ்வாதனம் பண்ணிட்டு நாங்களும் சுத்தார்த்தாயிடும். தன்யதமாக சித்தார்த்தா அங்க தன்யதமாக யூஸ் பண்ணார் தேவதைகளுக்கு, இங்க சித்தார்த்தாகன்ற சப்தம் யூஸ் பண்றாரு. அதுலயும் ஒண்ணு அது ஒரு வித்தியாசம் இருக்கு. மனுஷால் சித்தார்த்தால் ஆயிடுறான், சீக்கிரம் சந்தோஷம் ஆயிடுறான். எப்படின்னா நம்ம வந்து சம்பாதனை எல்லாம் பாக்குறது இல்லை, ஏதோ கொடுத்ததை வாங்கிக்கணும். எதிர்த்தாலாவது சந்துஷ்டா துவந்தாசீதா விமர்சரா சமசித்தாவசி சௌசாபி நனிதர்ஜதே அப்படின்றதா கீதையில சொல்றாங்க. அவருடைய நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படும். அது சுவாமி வந்து தன்னுடைய வாழ்நாளில் வெங்கடாபுரி சுவாமியோட பாலனும் பண்ணியிருக்க, ஏதோ சாக்காய வாசியா லவனாய வாசியா நினைச்சிருவார். அவ்வளவுதான், ஏதோ ராஜா கூப்பிட்டு தான் வாங்கிட்டு வருவார், அதுக்கு மேல எதிர்பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இருந்தார் அவர் வாழ்நாள்லயும். அதெல்லாம் கதையெல்லாம் இன்னே சொல்றேன். கிருண்ணன் தோப்பி குணார்ந்தவாமத்த கணான் மாதஹா சித்தார்த்தாவயம் சாட்டிஸ்ஃபைட். ஆச்சாமந்தி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, ஆச்சாமந்தி சுதாகரான் சுமனசான் சித்ரான் சகோராஸ்கரான் ஐநாங்கான விசேஷமாத்தி சமணம் தத்ரோபயே சாமதி சுமனசா சுதாகரான் ஆசாமந்தி. சுமனசா தேவர்கள் தேவதைகள், சுமனாஹா சுமனசௌ சுமனசா அப்படின்னு சகாரான் சொந்தம், சுமனாஹா சுமனசௌ சுமனசான் சொந்தம். சுமனா பௌவசனமா இருக்கு, ராம ராம ராமாம கிடையாது சொந்தம். சுமனாக ஆரம்பமே ஆகன இருக்கும், சுமனாக சுமனசௌ சுமனசா சுமனசான் பௌவசனம், சுமனசான தேவதைகள். சுமனசா சுதாகரான் ஆசாமந்தி, அப்படியே அவர்த பெருக்கை ஆசவனம் பண்ணுகிறார்கள். வேறேந்து வேறு அமிர்தமானது தொட்டுறது அந்த ஆச்சமணம் பண்ணிவிட்டார். சோ அவ வந்து நம்ம வந்து என்ன சொல்றாரு சுவாமி, அந்த ஸ்ரீ சுதி ஸ்ரீசுதி மாதிரி இந்த பஞ்சஸ்தம் ஸ்ரீஸ்தவம் பண்ணிருக்காரு பாருங்க. அதுல வந்து என்ன பண்றது, நாய்க்கு என்ன பண்றது, கங்கையில போயிட்டு சும்மா ஒரு நாலு நாய் நாலு ஜலத்தை நாலு நாள்தான் நக்கிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு சந்தோஷம் ஆயிடும். நம்ம என்ன பண்றோம், எடுத்து எடுத்து சாப்பிடணும், ரெண்டு கையால எடுத்து சாப்பிடக்கூடாது எந்த ஜலத்தையும் சாப்பிட்டோம். ஒரு கையால எடுத்து எடுத்து நம்ம சாப்பிட்டு ஒரு 10 திரவை சாப்பிட்டோம், 20 திரவை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நாய் வெறுமா 4 திரவையோ 10 திரவையோ நக்கிட்டுனா அதுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனால வந்து கங்கைக்கும் ஒன்றும் அபவித்திரத்தை வரப்போறது இல்லை அப்படின்னு அங்க சாதிக்கிறார். ஸ்ரீஸ்தலத்துல கூரத்தாழ்வான் அந்த மாதிரியா இங்க ஆச்சாமந்தி சுதாகரான்னு சொன்ன சாதிக்கிறாங்க. அதே சகோதர பக்ஷின்னு ஒரு பக்ஷி, அது என்ன பண்றதுன்னா அது வந்து சந்திரனுடைய கிரணங்கள், ரெண்டு மூணு கிரணங்களை சாப்பிடும் அவ்வளவுதான். அது சந்திர கிரணத்தை சாப்பிடுறது ஒரு 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 ஒண்ணு இருக்குமா, அதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமான்னு நம்மளுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா அது சந்திர கிரணத்தை தான் சாப்பிடும், கீழே வராது.
ரொம்ப தரையில வந்து இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எதுவும் சாப்பிட போறது இல்லை தரையில இருந்து. சந்திரன் வரும்போது சந்திர கிரணத்தை சாப்பிட்டு வந்துடும், ராத்திரியில மட்டும்தான் அதனுடைய கமனாகமனங்களே இருக்கு. சோ அந்த சித்ரான் சகோரானும் இருக்கு கரானும் இருக்கு. சித்ரா சகோரா சித்ரான் கரான் ரெண்டு மூணு சந்திரனுடைய ஐநாந்தான் ஐநாந்தான் கரான் ஏனாந்தான் பேர் ஏனானக மான் மான் மாதிரியான ஒரு நடுவுல ஒரு சந்திரனுடைய நடுவுல மான் மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்ச மாதிரி ஒரு கலங்கம் இருக்கு. அது அதனால ஏனாங்கே அது பேர் ஏனகா அங்கஹா ஏனன்ற சின்னம் இருக்கு அந்த சந்திரன்ல. அதனால ஏனாங்கான்னு சந்திரனுக்கு பேர். அந்த ஏனாந்த சம்பந்தின்ற அர்த்தத்துல தபித்த பிரச்சனை வந்து அண்ணு வந்து ஐநாங்கான்னு ஆயிடும். எப்படி கைகேயின் ஆறு பாருங்க கேகைய தேசத்தை அவசியம் அவசியம் அதுபோல ஸ்ரீ பிரச்சனையும் வருது கைகேயினார். இந்த இடத்துல என்னன்னா ஐநாங்கான் எது கரானுக்கு விசேஷம் கரண கிரணங்கள் யாருல கிரணங்கள் ஐநாங்க கிரணங்கள் ஏனாங்க கிரணங்கள். சோ ஐநாந்தான் கரான் அது ரெண்டு மூணு கிரணங்களை சாப்பிட்டுட்டு ஆர்த்தி சமணம் பண்ணிக்கிறது தன்னுடைய சமத்தை போக்கடிச்சுக்கிறது. சோ ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி சமணம்ன்றது சமானம். யாருக்கு தேவதைகள் அவ வந்து அந்த அமிர்த பெருக்கு இருக்கு அங்க மேலேந்து ஒரு கொட்டுறது அமிர்தத்துடைய தார அதுல இருந்து டைரக்டா ஆசமனம் பண்றாவா அதனால அவளுக்கு ஆர்த்தி சமணம் ஏற்படுறது அவளுடைய கஷ்டம் வந்து போறது. இந்த ரெண்டு மூணு கிரணங்களை சாப்பிட்டாலே இதுக்கு வந்து கஷ்டமானது போயிடுறது. ஆனா ரெண்டு பேருக்கும் அத்த உபயேஷம் அபி ஆர்த்தி சமணம் சமானம் அபிஷேஷம் அபிஷேஷம் சமானம் ஒன்னும் விசேஷம் இல்ல நாயா விசேஷம் அந்த ஊர் போயிட்டு ஒண்ணு இல்ல வாங்கி இதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சமானம் அபிஷேஷம்ன்ற சப்தத்துக்கே சமானம் ஏன்னா இங்கே இந்த இடத்துலயும் அந்த இடத்துலயும் என்ன தலிகள் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் போய் சாப்பிட்டு வந்தார் காத்தால ஒரு எட்டு மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டு வந்தார் ஒரு இடத்துல பத்து மணிக்கு போய் இன்னொரு இடத்துல சாப்பிட்டு ரெண்டு பேரும் கூட்டிருக்கா என்ன பண்றது சில பேர் இருக்கா அந்த மாதிரி எட்டு மணிக்கு மட்டும் ஒரு இடத்துல சாப்பிட்டு ஒரு ஒன்னு தூங்கிட்டு மறுபடியும் போய் இன்னொரு இடத்துல சாப்பிட்டு வந்தோம். அதனால அதெல்லாம் சில பேர் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவா ரெண்டு பேரும் டைமையும் மேட்ச் பண்ணி அழகாக எட்டு மணிக்கு போயிட்டு வந்தோம். அவள் என்னடா வித்தியாசம்னா ரெண்டு பேரும் ஒரே ஒண்ணுதான்ப்பா ஒன்றும் விசேஷம் இல்லை இவ்வாத்துல பண்ணியிருந்த அதே ஐட்டம் தான் வாத்திலையும் பண்ணாங்க. என்ன ஒப்போ விசேஷம்னா நிர்விசேஷோ விசேஷம் தட் இஸ் நத்திங் ஸ்பெஷல் போத் ஆஃப் திங் அப்படின்னு சொல்றதுனால அவிசேஷம் சமானம் ஆர்த்திசமானம் சமானம். அந்த கஷ்டத்தை போக்கடிப்பது என்பது சகோர பக்ஷி சாப்பிடுற ரெண்டு மூணு கிரணங்களாலையும் ஏற்படுறது அவ பண்ற ஆசமனத்தினால ஏன் ஏற்படுறது அமிர்தத்தை ஆசமனம் பண்ணாலும் அதே சந்தோஷம் தான் இதுலயும் அதே சந்தோஷம் தாங்க ரெண்டு பேருக்கும் பலன்ல ஒன்றும் வித்தியாசம் இல்லை சாப்பியம்ப துல்லியம் பலன்ற மாதிரி அவா திருதார்த்தாளா இவா இதனால திருதார்த்தாளா நிர்விசேஷோ விசேஷா வயமிக பரிசுத்தா வல்கலை துப்பூலை சமைவ பரிதோஷா சமைவ பரிதோஷா சமைவ சந்தோஷம் சொல்லி வரைய மாட்டான் நிர்விசேஷோ விசேஷா தெர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் இன் போத் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இங்கே அதே தான் தாத்பரியம் ஐநான் கான் அவிசேஷம் ஆர்த்தி சமணம் தாத்து உபயேஷாம் உபயேஷாம் சுமனசாம் சகோர பக்ஷினாம் சமானஹா ஏவ சமானமேவ ஆர்த்தி சமணம் தவதி அப்படின்றதாக தாத்து ரொம்ப அழகழகா எழுதுறாரு. அதாவது இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னாக்க ஒன்று சம்ஸ்கிருத சப்தங்கள்ல நோக்கு இருக்கணும் இன்னொன்று வந்து அவருடைய தாத்பரியம் ஒரு ஒரு ஸ்லோகத்தில் அப்படின்றத பார்த்தோன்னு மனசுக்கு வந்துருந்தார் திரு திருப்பி ஸ்லோகத்தையும் வாசி அந்த அர்த்தத்தை கிரகணம் பண்ணிக்கிற சாமர்த்தியம் வந்துருந்தார். அதனால பார்க்கலாம் வந்துடும் அது நம்மளுக்குலாம் எல்லாருக்குமே லக்ஷ்மி சாஸ்திரம் வாசிச்சுருச்சு ஒரு ஒன்று ரெண்டு சாப்டர் முடிச்சோம்னா நம்ம எல்லாருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் பேர் நிறைய பேர் தேடலாம் நிறைய பேர் கேட்கணும்னு ஆசை எனக்கு பார்க்கலாம். அசந்தன்யதமாஹா குணாஹா தவ பஹூனாஸ்வாத்ய சக்ராதயஹா அமிர்தகணான் மாதஹா தவ பஹூன் குணான் ஆஸ்வாத்ய சந்தியதமாஹா சக்ராதயஹா ஆசன் குணர்ணவ குணர்ணவ அமிர்தகணான் கிருண்ணந்தா அபி வயம் சிதார்த்தாஹா அதுக்கு உதாரணம் சொல்றார் சுவனசா சுதாஜகான் ஆசாமந்தி சகோராஹா ஐநாங்கான் வித்ராங்கணான் ஆசாமந்தி நடக்கும் சமானமானதுதான் ஒரு புத்தகம் வாங்கிட்டாக்க இன்னும் சௌகரியமா இருக்கும். அது எக்கன் சுவாமி போட்டிருக்க புத்தகம் அது கிடைக்கிறது கிடைக்கிறதுன்னு அவரை கேட்டு சொல்றேன். எத்தனை பேருக்கு வேணுமோ அதை பல்கா வாங்கிட்டு எல்லாருக்கும் சுவாமி கொடுத்துட்டாருன்னா கையில புத்தகங்களை யார் யார் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் அடுத்த லெவல்ல அடுத்த ஸ்லோகத்தோடு எடுத்துக்கலாமா இல்ல இந்த ஸ்லோகத்தோடு எடுத்துக்கலாம் பாக்குறேன் அடுத்த ஸ்லோகத்தையும் முடிச்சிடலாம்.
தேவி ஸ்ரீர் விஷசைல தேவதைதே தாக்ஷிண்ய புண்ணியக்ஷிதே ஒரு சமஸ்த பதங்களை போட்டு ஏன்னா பாக்கிறதுக்குதான் கடினமா இருக்கு. உள்ள தூண்டுட்டோம்னாக்க அதுல எப்படி பாக்கிறதுக்கு தூரம் பாக்கிறதுக்கு பருவத்தங்கள்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும், அங்க போனா கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஸ்லோகங்கள்லாம் தூரம்னு பார்க்கறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும், உள்ள போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படியே ஒரு மரத்தினுடைய சாயையில போய் அழகா உட்காண்டா எப்படி இருக்கும், மரம் எல்லாம் ஜட்டிலமா இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஓ இவ்வளவு மறைந்த சோப்புன்னா எப்படி இருக்கும், அந்த சோப்புக்கு உள்ள போய் உட்காண்டா எவ்வளவு அழகா அங்கங்க மெத்தையெல்லாம் போட்டு வச்சு அழகான ஊஞ்சல்லாம் கட்டி வச்சிருந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள் நடுவுல ஊஞ்சலே கட்டி வச்சிருக்க மாதிரியான அற்புதமான சப்தங்களை போட்டிருக்காரு. நம்ம அது உள்ள போய் விளையாடுறது ரொம்ப அழகா இருக்கும். பாருங்கல இந்த ஸ்லோகம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்ம கஷ்டமா இருக்க மாதிரி தெரியுது ஆனா எவ்வளவு அழகுன்னு பார்க்கலாம். தேவி ஸ்ரீ அதுவும் இதை கேட்டா நடுவுல தேடுற மாதிரி இருக்கும் சம்போதன இதுல ஆரம்பத்திலே தேவின்னு சொல்றது, அதுவே ஒரு அழகு. தேவி ஸ்ரீஹி, யார் இந்த தேவினா ஸ்ரீஹி லக்ஷ்மி தான், அவளைதான் சொல்ற இல்லையா, அதனால ஸ்ரீஹி தேவி ஸ்ரீஹி ரிஷ. அதுக்கு யார் அவள், அந்த எந்த தாயா, ரிஷசைல தேவதைதே ரிஷாத்ரி என்ற திருமலையில் தேவன் இருக்காரு ஸ்ரீனிவாசர், அவருடைய தைத்தே பத்மியே விருஷசைல தேவதைதே விருஷசைல தேவா அப்படின்னு ஸ்ரீனிவாசர் விஷாத்ரிபதி விஷாத்ரிபதி அப்படின்ற தயாசபிரகத்தை அந்த விஷாத்ரிபதி அதான் விருஷசைல தேவா அவருடைய தைத்தே தைத்தே அப்படின்னாக்க அவருடைய மனைவியே பத்னியே அப்படின்னு தைத்தே. இன்னொரு விசேஷம் இந்த ஸ்லோகத்துல விசேஷம் போடல, ஒரு விசேஷத்தோட போடல, அதனால இன்னொன்னு சொல்றாரு தாக்ஷிண்ய புண்ணியக்ஷிதே அப்படின்னு இன்னொரு சம்போது. தாக்ஷிண்யம் சரளமா இருக்கிறது, உதாரமா இருக்கிறது, அதுல இருந்தா தாக்ஷிண்ய சப்தத்துக்கு அர்த்தம். தாக்ஷிண்யம் ஸ்வஜனே தயா பரஜனே அப்படின்வா, பரிஜனே அப்படின்வா. தாக்ஷிண்யத்தை எங்கா காமிக்கணும்னா ஸ்வஜனன் தன் கூட இருக்கிறவா, தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தன் கூட சிநேகித்தாள் இவாளிடத்துல தாக்ஷிண்யத்தை காமிக்கணும். ஒரு ஒரு தாக்ஷிண்யம் ஔதாரியத்தை காமிக்கணும், உதாரமா இருக்கணும், கஞ்சூசி பண்ணக்கூடாது, அதுதான் வந்து தாக்ஷிணியம். தாயார் என்றைக்கும் வந்து தன்னை ஆசிரியச்சவாளுக்கு என்றைக்கும் கம்மியா கொடுக்குறவளே கிடையாது, அத்தியதிகமா கொடுக்குறோம், நிரவதிகமா கொடுக்குறோம். அதனால தாக்ஷிண்ய புண்ணியக்ஷிதே தாக்ஷிண்யம் என்ற ஒரு குணத்திற்கு விளைநிலமாக இருப்பவளே புண்ணியக்ஷிதே, தாக்ஷிண்யம் விளைநிலமாக ஆகக்கூடிய அளவிற்கு புண்ணிய புண்ணியம் செய்த ஒரு பூமி தான், புண்ணிய எங்களுடைய புண்ணியத்தினால் ஏற்பட்ட ஒரு பூமி தான் தாயார் அந்த தாக்ஷிண்ய புண்ணியக்ஷிதே அப்படின்னு அற்புதமான விசேஷம். தாக்ஷிண்ய புண்ணியக்ஷிதே ஹே மாதா ஹே தேவி ஸ்ரீஹி விஷசைல தேவதைதே மாதாவும் சேர்த்திருக்காரு அப்புறம் விடல மாதா தவமிமம் தத்தும் பிரவிருத்தியமே, ரொம்ப சாகசத்துடன் சாகசத்தினால் சாகசத்தால் அப்படின்னு அர்த்தம், சாகசத்தா சதில் பிரத்தியம் சாகசாத்னு அர்த்தம், சாகசத்தா அப்படின்னு நாக நகரத்தா கிராம எங்க இருந்து வர நகரத்தா கிராமத்தகான்னு சொல்லலாம், நகரா கிராமத்துன்னு சொல்லலாம், ராமாத் ராமாபியாங்கிற மாதிரி கிராமத்து கிராமாபியாம் பஞ்சமி விபக்தி எங்க இருந்து வரேன்னு கேட்டா பஞ்சமி விபக்தியில தான் ஆன்சர் வரணும். அதுல வந்து தசில் பிரத்தியம் பஞ்சம் இடத்துல வரும்னு ஒரு சூட்டு கொடுத்துருக்கார், ஒரு அலவன்ஸ் கொடுத்துருக்கார் பாணினி பஞ்சம் இடத்தே தசில் அப்படின்னு. அந்த தசில் பிரத்தியத்தை உபயோகப்படுத்துறாருங்க சாகசத்தா சாகசத்தினால் தவ ஸ்தவம் இமம் உன்னுடைய தோற்றத்தை தவ ஸ்தவ அந்த ஸ்தவன்ற சப்தத்தை இங்க சந்தியுத்தமா மாதா சாகசத்தில வர மாதிரி அமைஞ்சிருக்கு அது, அது ஒரு அழகு. மாத சாகசத்தான் விசர்க்கம் ஆயிடுச்சுன்னா தவதான் அது சொல்லும்போது மாத சாகசத்தவஸ்தவமிமம் அப்படி சொல்லணும், அதனாலதான் சந்தியுத்தமாவே வாசிக்கிறது, இல்லைன்னா பிரிச்சு வாசிச்சுடலாம் உங்களுக்கு. மாதா சாகசத்தா தவ தவமிமம் சொல்றதுக்கு மாத சாகசதா ஸ்தவஸ்தவமிமம்னு சொன்னா அதனுடைய அந்த ரசனையே போயிடும். அவர் பாவம் எந்த உத்தேசத்துல எழுதியிருக்காருன்னா இந்த ஸ்தவஸ்தவன்றத ரெண்டும் சந்தி யுக்தமா சொல்லிச்சவர்களுக்கு ஒரு பாவம் ஒரு அந்த அந்த அதை சேர்த்து அல்லிட்டரேஷன்ல கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. மாதஸ்தவஸ்தவமிமம் கர்த்தும் பிரவிற்த்தசிவனுடைய இந்த தோற்றத்தை கர்த்தும் செய்வதற்கான பிரவிற்த்தசிவனை ஆரம்பித்திருக்கிற எனக்கு என்ன பண்ணணும், உண்மையிலந்து பரம் கிராம் எப்படிப்பட்ட வாணியானது வரணும் அப்படின்னா
உன்னுடைய திருக்கைகளில் இருக்க கர கராலங்கார இது ரொம்ப பெரிய பதம் எப்படி இருக்கு கராலங்கார தங்கேரு தத்தும் கஷதங்கிருங்கார சங்காகரான் பதம் இருக்கு. ஆனா நீங்க இது பெரிய மரம் மாதிரி பெரிய அடையாள மரம் மாதிரி அதை பார்க்கறதுக்கு போனா கிட்ட போனா என்ன ஆகுது ஒண்ணு இல்லை பயம் பசங்களாம் அவ்வளவு பெரிய மரமா அவ்வளவு பெரிய மரமான்னு பயந்துருங்க ஆனா கிட்ட போனாக்கா அழகா இருக்கும். அந்த மாதிரியாக இப்ப பாருங்க தர உன்னுடைய கர கைகளில் உள்ள கைகளில் அலங்காரமாக உள்ள இலைக்காக வைத்துக் கொண்டுள்ள பங்கே ருகம் என்கிற பங்கே ருகம்னா என்ன தாமரை பங்கர் சேத்துல முளைக்கிறது பங்கே ருகம் தீட்டி பங்கேரு அருகந்தினா முளைப்பது முளைப்பது பங்கேருக பிரேங்கத்து அத பங்கேருகம் அப்படின்னா அந்த தாமரை பங்கேருக பிரேங்கத்து அப்படின்னாக்க அதுல இருந்து பிரேங்கத்து கிளம்புகிற தூங்க உயர்ந்த ஷிடங்கிரி சங்க பிரமரங்கள் இருக்கு வண்டுகள் இருக்கு அதனுடைய கும்பல் அந்த கும்பல் இருக்க கூட்டம் இருக்கு அது எப்படி விசரத்து அது வந்து எப்படினா ரீகாரம் பண்ணும் பாரு விசர ஜங்கார அதுல இருந்து வெளி கிளம்புகிற ஜங்கார ஒரு சத்தம் வருது அதுக்குதான் ஜங்கார சங்காகரா அதுதான் இது என்று சந்தேகத்தை கிளப்பக்கூடிய வீரகா பரமுன்மீது அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளானது எனக்கு வர வேண்டும். எப்படினா அந்த சங்காரம் அந்த சங்காகரமான எந்த சங்காகரம் ஜங்காரமோ என்கிற சங்காகரமான ஓ இது வந்து சாதாரண இது வந்து இந்த சப்தம் அந்த இந்த சுவாமியுடைய திருவாக்கில இருந்து வருதே ஒரு சப்தம் இது வந்து சாதாரண சப்தம் இல்லப்பா அவருடைய தாமரையில இருக்கிற தாமரை இருக்க லீலைக்காக வச்சுட்டு இருக்கிற தாமரை இருக்கு அவருடைய கையை அலங்காரம் பண்றது அந்த தாமரை அந்த தாமரையில இருந்து கிளம்புற ஒரு வண்டுகள்லாம் இருக்கு அந்த வண்டுகளுடைய ரெண்டா ரீங்காரமோ என்று சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அழகான சப்தங்களை எனக்கு என்னிடத்தில் உண்மையிலும் தூ வெளிக்கிளம்பட்டும் அங்கேருந்து கிளம்புறது பிரமரத்தினுடைய சவுண்டு இங்கேருந்து கிளம்புறது என்னுடைய சவுண்டு அப்படி எப்படுறான பார்த்தாக்க ஓ இது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும்னாவது தோணணும் அப்படின்னா அதுதானா இது அப்படின்னாவது நினைக்கணும். அந்த மாதிரி பிரமரத்தினுடைய எப்படி இப்ப சப்தங்களை பார்த்து கரால் தவ கரால் பண்கேருக ஒண்ணும் கஷ்டம் இல்ல அலங்கார இங்கா இங்கே இந்த இங்க 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 எல்லாத்தையும் இதுல யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க அதுதான் அவருடைய சாமர்த்தியம். இதுதான் இதுதான் லிட்டரலி சொல்ல போனா வெங்கடாபுரி சுவாமியுடைய சாமர்த்தியம். இந்த மாதிரிதான் நிறைய இடத்துல வரப்போறோம் பார்க்க போறோம். கராலங்கார பங்கேருக பங்கேருகம் தீட்டி பங்கேருகாக அந்த பங்கேருகங்கள் நிறைய பங்கேருகம் இருக்கு கையில இருக்கிற தாமரை ரெண்டு கையில தாமரைகள் இருக்கு இல்லையா அந்த பங்கேருக பிரேங்கத்து அந்த பங்கேருகத்திலிருந்து வெளிக்கிளம்புகிறார் பங்கேருக பிரேங்கத்து என்ன பிரேங்கத்துனா தூங்க சடங்கிரி உயர்ந்த நல்ல வண்டுகள் இதெல்லாம் சாதாரணமா பாக்குற வண்டுகள் எல்லாம் கிடையாது அங்க இருக்கிற வண்டுகள் தாயாருடைய பங்க அந்த தாமரையில இருக்கிற வண்டுகள் தனியான வண்டுகள் வித்தியாசமான உயர்ந்த வண்டுகள் துங்கன்ற சப்தத்தினால துங்கன்னா துங்கன உயர்ந்தன்னு அர்த்தம் துங்க ஷடங்கிரி நான்கு தாள்களை உடையன்னு அர்த்தம் ஆறு தாள்களை உடையன்னு அர்த்தம் ஷடங்கிரி ஷடங்கிரின்னா ஷட்பதம்னு பேரு அதான் ஷடங்கிரின்னு சொல்றாரு அங்கிரினாலும் சரணம்னா பத்மம்னா இது சரணம்னால ஒண்ணுதான் அர்த்தம் பதம்னாலும் ஒண்ணுதான் அர்த்தம் ஷட்பதம் ஷடங்கிரி சங்க அதனுடைய கும்பல் கூட்டம் விசரத்து அதுல இருந்து வெளிக்கிளம்புகிற விசரத்துன்ற சப்தத்துக்கு என்ன ஜங்காரம் அந்த இதுவே வெளியில வருது அதுல இருந்து இன்னொன்று வெளியில வருது அதுதான் சவுண்டு அந்த ஜங்கார சங்காகராவோ அந்த ஜங்காரமோ என்று சங்கையை உண்டு பண்ணக்கூடிய ஜிரா வார்த்தைகளை பதம் வார்த்தைகளானது பதம் உண்மையில் அதிகமாக என்னிடத்திலிருந்து வெளிப்படட்டும் மலரட்டும் அந்த சப்தங்கள் மலரட்டும் அப்படின்னு சாதிக்கிறேன். தேவி ஸ்ரீ ருஷசைல தேவதலிதே தாட்சிண்ய புண்ணியக்ஷிதே மதா சாசதா தவஸ்தவமிமம் தத்தும் பிரவிருத்தஸ்யமே உன்மீலந்து பரங்கிரசனகரானங்கார பங்கேருரப்ரேங் தத்தும் தசதங்கிரி சங்கவிதனத்தங்கார சங்காகரா. இது வந்து சக்கர் வந்து என்ன பண்றார் ஆரம்பத்துல சௌப்ராத்ரால் அனிமே சௌப்ராத்ராது எப்படி இருந்தா ஒரு பத பதானாம் சௌபிராத்ராது அனிமிஷ நிஷேபியம் ஸ்ரவணையோ சுமேவ ஸ்ரீரும் மஹ்யம் பகுமுகயவாணி விலசிதம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பட்டருடைய சப்த பிரயோகம் இன்னும் அழகு அது கேட்கவே வேண்டாம். அது பண்றாருங்க பதானாம் சௌபிராத்ரா பதங்களுக்கு ஒன்னு ஒரு பதத்துக்கும் இன்னொரு பதத்துக்கும் ஒரு சௌபிராத்ரம் ஏற்படணும் ஒரு நல்ல அண்ணா தம்பிகள் இடத்துல இருக்கிற ஒத்துமையானது அங்க சப்தங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்றார். பதானாம் சௌபிராத்ரா அனிமிஷன் சேவியம் திருப்பி திருப்பி சொல்லணும் போல ஆசையா இருக்கணும் அப்படி
பதானாம் சௌபிராத்ரார் அனிமிஷ நிஷேத்யம், கண்ணை மூடிக்க கூட முடிக்காம அதே கவனிச்சுட்டு இருக்காமல் அனிமிஷ நிஷேத்யம். அது அது இல்லைனாக்க அனிமிஷா தேவதைகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அர்த்தம். எனக்கு சப்தம் எப்படி இருக்கணும், தேவதைகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அனிமிஷ நிஷேத்யம் சிரவணயோகோ காதுகளுக்கு அதே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கக்கூடிய துணைவ ஸ்ரீர் மக்கியம், நீயே தாயாரே எனக்கு ஒரு சப்தங்களை நீ தான் கொடுக்கணும். துணைவ ஸ்ரீர் மக்கியம் பகுமுக்கைய வழி விலத்தி தம் பகுமுக்கைய, விதவிதமான சப்தங்களை வெளிக்கொணர் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி இங்க இவரும் பிரார்த்திக்கிறார். இந்த அது அதுல அந்த இடத்துல இருந்து ஒரு எப்படி நான் சப்த பிரயோகம் வரணும்ன்றத உதாரணமா தாயாக்கே காமி, இந்த மாதிரி சப்தங்கள் எனக்கு வரணும் அப்படின்னு உதாரணம் ஒன்று காமி, அந்த உதாரணம் காமிக்கிற மாதிரி இந்த சப்தம் அமைஞ்சிருக்கு. கராலங்கார சங்கே ருதத்ரே தத்துங்க ஷடங்கிரி சங்கல் சரஜங்கார சங்காகனாகிறா அப்படி. இது இதையே பார்த்தாலே எப்படா இருக்குன்னா, இந்த சப்தத்தை பார்த்தாலே ஒருவேளை இது வந்து இதுதான் ரீங்காரணம் அப்படின்னு நினைக்கிறாள். ரீங்காரத்துல எப்படி இருக்கும் இன்னும் வரும் அந்த மாதிரி கலாலங்காரங்கேருங்கிரிவங்கிரஜங்காரங்கார அது ஒரு ரீங்காரம் மாதிரியே இருக்கு. நம்ம வந்து இந்த பிரமர என்ன ஒரு ஒரு ஆசனம் ஒன்னு இருக்கு, பிரமரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. இந்த பிரமரி பிராணாயாமம்னா ரெண்டு காதலையும் கை வச்சுட்டு மூடிட்டுருவா, ரெண்டு காதலையும் கையை வச்சு மூடின்ட்டு விரல வச்சு மூடின்ட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு சவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாஜ் ஆகும். இந்த ஹெட்டுக்கு ஒரு மசாஜ் மாதிரி அதை திங்க் பண்ணாலே ஒரு மசாஜ் ஆகும். அது ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவா பாருங்க யோக. அந்த மாதிரியாக இந்த சப்தமே எப்படா இருக்குன்னா அது ஒரு ஜங்காரம், அதாவது பிரபலத்தினுடைய ஒரு ஜங்காரம் மாதிரியே அமைச்சிருக்க. இந்த மாதிரி எனக்கு சப்த பிரயோகங்கள் வரணும்னு ஒரு உதாரணமா தாயார் இந்த பிரார்த்திக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு ஸ்லோகம். ரொம்ப அழகு. கவிதாத்திக சிம்மாய் கல்யாண குணசாலினி சின்னதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.